நமி நந்தியடிகள் நாயனார் திருவாரூருக்கு தெற்கில் திருத்துறை பூண்டி செல்லும் சாலையில் ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏமப்பேரூர் என்ற தலம் இருக்கிறது இப்போது இத்தலம் திருமப்பற்று என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஏம என்ற ஊரில் வாழ்ந்தவர் நமி நந்தியடிகள் இவர் தெய்வருளால் வெறும் நீரை நெய்யாக மாற்றி திருவிளக்கு ஏற்றியவர் ஆனால் மிகுந்த ஜாதி வெறி கொண்டவர் அந்தணர் குலத்திலே தோன்றிய இவர் மற்ற குலங்களில் பிறந்தவர்களை தீண்டக்கூடாதவர்கள் என்று நினைத்தவர் அவர்களுடன் இருப்பதே தீட்டு என்று எண்ணியவர் இப்போது இவர் வரலாற்றைக் காண்போம் இவர் ஏமப்பூரூரில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் திருவாரூருக்குச் சென்று இறைவனை வணங்குவார் ஒருநாள் திருவாரூர் தியாகராஜரை பணிந்தபின் அருகில் உள்ள அறநெறி எனும் கோவிலை அடைந்தார் அப்போது அந்த கோவிலில் பல விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன நெய்யும் சிறுக குறைந்து கொண்டிருந்தது நெய் தீர்ந்துவிட்டால் விளக்குகள் அணிந்து விடுமே என நமி அடிகள் எண்ணினார் தம் வீட்டுக்கு சென்று நெய் கொண்டு வர அதிக நேரம் கடந்துவிடும் என்பதை உணர்கிறார் உடனே கோயிலுக்கு அருகே உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று நெய் கிடைக்குமா என கேட்கிறார் அவர் சென்றது ஒரு சமணருடைய வீடு சிவபெருமானுக்கு விளக்கேற்ற நெய் கேட்கிறார் என்பதை அறிந்த அந்த வீட்டுக்காரர் கிண்டலாக கையில் நெருப்பு ஏந்திய உங்கள் கடவுளுக்கு விளக்கு பஞ்சமாகிவிட்டதா இங்கே நெய் கிடையாது விளக்கு எரிக்க உனக்கு ஆசை இருந்தால் தண்ணீரையே முகந்து எரிக்கலாமே என்று கூறுகிறார் அவமானத்துடனும் வேதனையுடனும் கோவிலுக்கு திரும்பிய நமே நந்தியடிகள் இறைவன் முன் விழுந்து வணங்கினார் அப்போது ஒரு குரல் வானொலியாக ஒலித்தது அன்பனே கவலையை விட்டொழி விளக்கு பணி செய்ய குளத்து நீரை முகந்து வந்து விளக்கேற்று என்று குரல் கூறுகிறது அடிகள் உடன் எழுந்து நீரால் விளக்கேற்றுகிறார் விளக்குகள் ஒளி கொடுக்கின்றன பரம மங்களமாக பிரகாசித்தன தண்ணீரே நெய்யாக எரிவதைக் கண்ட அடியார்கள் ஹரஹர என்று முழக்கம் செய்தனர் வேடிக்கை பார்க்க கோவிலுக்கு வெளியே நின்ற சமணர்கள் நாணி தலை குனிந்தனர் உடன் அந்த இடம் விட்டு அகன்றனர் நமி நந்தியடிகள் இவ்வாறு பலகாலம் நீரை கொண்டே விளக்கேற்றி இறைவன் பெருமையை எங்கும் அறியச் செய்தார் இதற்கிடையில் சமணரிடையே கலகம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு மடிந்தனர் சிலர் திருவாரூரை விட்டு வேறு ஊர்களுக்கு ஓடினர் இதனால் திருவாரூரில் சிவனடியார்களின் பெருமை ஓங்கியது நமி நந்தியடிகளின் பக்தியை கேள்வியுற்ற சோழ மன்னன் நமி நந்தியடிகளை போற்றிப் புகழ்ந்ததோடு திருவிளையாடல் விழாக்களையும் பங்குனி உத்திர திருவிழாவையும் நவி நந்தியடிகளை முன்னின்று நடத்தவும் அனுமதி அளித்தான் இத்துணை சிறப்புக்களை பெற்றவர் நவி நந்தியடிகள் மணலி என்ற ஊர் திருவாரூருக்கு அருகில் உள்ளது ஆண்டுக்கு ஒரு முறை தியாகேச பெருமான் அங்கு எழுந்தருள்வது வழக்கம் சுவாமி ஊர்வலத்தின் போது எல்லா குலத்தினரும் வேற்றுமையின்றி கலந்து கொண்டனர் அவர்களோடு அந்தனர் குலத்தினரான நமிநந்தியடிகளும் கலந்து கொண்டு தம் ஊர் திரும்புகிறார் பல குலத்தினரோடு சேர்ந்து சென்றதால் தம் தூய்மை கெட்டுவிட்டது எனவே நீராடிய பின்னரே வீட்டினுள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் நீர் கொண்டுவர மனைவி வீட்டினுள் செல்லும்போது திண்ணையில் அமர்ந்த நந்தியடிகள் களைப்பினால் சற்று கண்ண அப்போது சிவபெருமான் தோன்றி திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாருமே நமது கணங்கள் என்று கூறுகிறார் இதனை வேறு விதமாகவும் கொள்ளலாம் திருவாரூரில் மட்டுமல்ல எந்த இடத்திலும் எந்த ஊரிலும் எந்த நகரிலும் எந்த குலத்திலும் எத்தகைய வாழ்க்கைச் சூழ்நிலையிலும் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்கி நின்றால் அவர்கள் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்களாக கணங்களாக இருப்பார்கள் என்பதே இதற்குரிய விளக்கம் நீரால் விளக்கரித்த நமிநந்தி அடிகளே இந்த ஜாதி என்ற வலைக்குள் ஒரு கணம் வீழ்ந்து பின் இறைவன் அருளால் மீண்டு விடுகிறார் தெளிவு பெற்ற அடிகள் பின்னர் தொடர்ந்து திருத்துண்டுகள் செய்தார் சிவனடியார்களுக்கு வேண்டியனவற்றை தனித்தனியாக செய்து வந்ததால் தொண்டர்களுக்கு ஆணிப்பொன் என்று இவரை அப்பர் சுவாமிகள் பதிகத்தில் புகழ்ந்து பாடினார் சிவசேவையில் பலகாலம் ஈடுபட்டு வந்த நமிநந்தி நாயனார் திருவாரூர் தியாகசி பெருமானின் திருவழி நிழலில் விளங்கும் அஜோதியில் கலந்து பேரின்ப பெருவாழ்வு பெற்றார் திருச்சிற்றம்பலம்